உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய canext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. திறந்துட்டு வெளியே போலாங்கும்போது அவர் டோர் திறந்தார். சாரி மிஸ்டர் கண்ணன் சார், இதுதான், சாரி ஃபார் த ஒன் அவர் டிலே பண்ணிட்டேன், சாரி சாரி மை மிஸ்டேக். அவர் இந்த ஐபிஎல் நான் வாங்கியிருந்தேன், அதில் நேற்று நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் ஒரு பார்ட்டி நடந்தால எனக்கு கொஞ்சம் தப்பாச்சு, சாரி, வெரி சாரி, ப்ளீஸ் கம். அவரே வந்து உட்காந்து ஃபோன் இன்டர்காம் அடிச்சது, பிரியாணிலாம் வந்து இறங்கிச்சு. அவங்க இவர் நான் வந்து அப்போ சாமிக்கு மாலை போடுறேன், என்ன காட்னா சிவா காட், ஓ சிவா, மை ஒய்ஃப் இஸ் கௌரி இஸ் இந்து அப்படின்னார். ஒரு நைட் குட் சார் அப்படின்னார். இந்த பக்கம் மூணு லேடி அசிஸ்டன்ட், இந்த பக்கம் மூணு ஜென்ஸ் அசிஸ்டன்ட், எனக்கு மூணு லேடி டிரான்ஸ்லேட்டர்ஸ். எனக்கு அதான் அவர் டக்குனு படத்தை முன்னார் கண்ணன் படத்தை ஃபுல்லாக லேப்டாப்பில் காமிச்சார். சார் ஒன்று 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 கண்டன் பிடிச்சிட்டேன். உடனே மஸ்டர் ஐம் ரோபோ இந்த இறங்குறேன், ஸோ நான் ஆக்ஷன் பண்ணணும், மிராக்கிள் ஆக்ஷனாக இருக்கணும், பட் அவர் ஷாக் ஆகணும், பையன் கை தட்டணும், இதான் இதாக இதான் இதுதான் கேஷுவல் அப்படின்னா. இந்த ரோபோவாக இங்கே வந்து இறங்கினா ரோபோ ஃபைட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா. நான் உடனே கேட்டுதான் சார், நீங்கள் சொல்கிற கேட்டு தான், நீங்கள் ஒரு ஆர் நான் இப்போ சொல்லும்போது படங்களை சொல்லிட்டே இருக்கேன், இந்த படத்தை பாருங்கள், அதில் ரொம்ப இந்த வேலை பண்ணிருக்கோம், இந்த படத்தை பாருங்கள், இந்த ஒரு வேலை பண்ணிருக்கோம். அப்போ ஒரு ஜாக்கி சார் படம் பார்த்து பாருங்கள் சார், அதில் வந்து அவன் போகிற வேகத்தில் ஹீரோனுடைய மார்பில் கை வைப்பார், இது அதாவது அவன் மேலே துப்பாக்கி குண்டு பற்றக்கூடாது, இப்படி கை வைப்பார். அப்போ அவள் பார்த்துட்டு கை எங்கே வச்சுருக்கான், கையை தட்டுவாள், அவள் கான்சன்ட்ரேஷன் அங்கே கன் வந்திருக்கு, அதில் இருப்பான் ஹீரோ ஜாக்கி சார், ஃபன் தர அவருக்கு வச்சோடனே, ஓ சாரி எனக்கு கை எடுப்பார், ஸோ அது சாரி எடுக்கக்கூடாது சார். அவன் கை வச்சோடனே இவர்கள பார்த்தா வைக்கிறானே, அவன் மிஷின் தானே, அவனுக்கு அவனுக்கு உணர்வே கிடையாது சார். அவர் ரொம்ப அது இது கம்பேர் பண்ணி சொன்னோடனே அவர் கை கொடுத்துட்டு என்ன இப்படி யோசிக்கிறீங்கன்னு கேட்டார். ஒரு சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே நான் ஏர்போர்ட்டுக்கு இறங்கி வீட்டுக்கு வரேன், என் மெயிலுக்கு வந்து அவங்க ரா ஃபுட்டேஜெலாம் எடிட் பண்ணி ஒரு கிராக் வெர்ஷன் வந்து என் மெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னோடய ஸ்டோரி நான் என்னென்ன பேசணும் அதை ஒன்லைன் பண்ணி என் மெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்னடா இது இவ்வளோ பார்த்துக்கோங்க, அடுத்த மெயில் வருது, எல்லாம் மெயிலும் தான் போடுறாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி 11 ஹைதராபாத் லொக்கேஷன் பார்க்க வரணும், 9 ஒரு ஃப்ளைட்டு, 11 லேண்ட் ஆவீங்க, 12 ரெஸ்ட் அடிங்க, 1 டேரக்டரோட மீட்டிங், 2 அகைன் ரெஸ்ட் அடிங்க, 4 சின்ன பார்ட்டி கெட் டுகெதர், இது அடுத்த நாள் தான் ஒர்க் ஸ்டார்ட். பிரில்லியன்ட். ஸோ அந்த ஒர்க் ஸ்டைல் இருக்கீங்களா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. இது இப்போ பாம்பேல ஆல்மோஸ்ட் அப்படி தான் சார் எல்லாமே. இப்போ சாப்பாடு கூட இங்கே நமக்கு கேரளா கூட வைக்கிறாங்க இல்லையா, நைட்டுக்கு வந்து ஒரே ஹோட்டலில் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் இருப்பாங்க, பஃபே வச்சுருவாங்க சார், தேவையானது சாப்பிடுவாங்க, ட்ரிங்க்ஸ் எல்லா ஆல்கஹால் இருக்கும் இருக்கும், அவங்க தேவையான சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ஊரில் சாப்பிட்டா பிரச்சனை ஆகிடும், அவ்வளோ ஒரு டிசிப்ளினான ஒரு இண்டஸ்ட்ரி சார். நம்ம சன்னி டோயலோட படம் பண்ணீங்க. ஆமாம் ஆமாம், அது அவர் சூப்பர் சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவர். அது என் ஒர்க்கை பார்த்து நான் ரெண்டு பேர் நான் போபால், அது டைரக்டர் வந்து விவேக் சர்மா, அனில் சர்மா, அனில் சர்மா, விவேக் சர்மா, அவர் கத்தர் வீர் எடுத்தார்ல, அந்த டைரக்டர். நான் ஒரு சும்மா நான் ஜாலியாக பேசும்போது நான் சொன்னேன், அவர் வந்து டயலாக் படிச்சுட்டு அவர் பிரகாஷ் ராஜி இருக்கார் இல்லை மெயின்ல போபால் பெரிய செட்டு, அவர் டைலாக் அவர் படித்து அப்படியே படிச்சு படிச்சு படித்து காலைல 7 வந்துடுவார், வந்துட்டு மனப்படம் பண்ணிடுவார். நான் சொன்ன சார் மஸ்தி ஆமாம், எதுக்கு நீங்கள் ரே வட இந்தியில் சொல்லு, இவர் ஏன் மனப்பாடம் பண்ணுறார், மனப்பாடம் பண்ணுறது ஹீரோ தானே அப்படின்னு சொல்லி சொல்லு. அரே பாகல் மாஸ்டர் சிவன் ஜாலியாக பேசினா சிரிச்சிட்டார் பயங்கரமாக, நீ ஏன் சார் மனப்பாடம் பண்ணுறீங்க, மனப்பாடம் அவர் தானே சார், வாங்க சார் சிவன் சாப்பிட போகிறோம் வாங்க அப்படின்னு பயங்கர கேட்டம் பண்ணுவேன். சங்கரோட தமிழ் படத்துலையும் ஒர்க் பண்ணுறீங்க, ஹிந்தி படத்துலையும் ஒர்க் பண்ணுங்க. ஆமாம் சார், முதல்வன் ஒர்க் பண்ணி அவரோட பணியாற்றியா, இல்லை அவர் பிரம்மாண்டத்தின் உச்சம், சின்சியர், பர்ஃபெக்ஷன், அதெல்லாமே எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இல்லை ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் சார். அதனால் ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அதாவது சங்கர் சாருடைய இந்த கொசுரு காமெடி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இந்த தொப்பலால சொல்கிறது அவரோட டைலாக் தான் எல்லாமே, இது
அவர் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான டைலாக்லாம் பேசுவார். அவர் அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய கட்டு, அவருடைய பிரம்மாண்டம் ஸ்கேலிங் இருக்கு இல்லைங்களா, அது அது வந்து அவர் படத்தை ஒரு படத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். உண்மையில் அது பெரிய விஷயம், எனக்கு அவர் மறுபடியும் வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் அது அது அதனால் ப்ராசஸ் கற்று இன்றைக்கி நான் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. ஆமாம், இந்த பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா பல டேரக்டர்ஸ் வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் படமாக்கும்போது ஸ்டண்ட் டேரக்டர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. ஆமாம், சில டேரக்டர்கள் தான் அந்த ஸ்டண்ட்டில் வந்து அவங்களும் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஆமாம், அப்படி இன்வால்வ் ஆகி செய்யக்கூடிய டேரக்டர்கள் யார் யார்? இப்போது ஆக்சுவலாக நான் வந்து கே ரவிக்குமார் சார் நிறைய படம் பண்ணுறேன். அவர் 40 படம் பண்ணால் வந்தால் நான் 40 படம் பண்ணால் எனக்கு 3-4 படம் தான் வேறு மாதம் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு நான் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவார். கண்ணை வந்துட்டான்டா சீன் இருக்கு, அந்த சீனை கூட எடுத்துருப்பான். ரஜினி சார் படத்துக்கு முத்துக்கு இந்த சீன் கண்ணை எடுத்துருவான், அவன் நல்லாவே எடுப்பான் அப்படின்னார். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் ரஜினிகாந்த். ஆனால் ஃபைட்டுக்கு கூட இப்போ சங்கர் சார் படம் கூட இருப்பார், சார் கருத்து சொல்ல மாட்டார். அவர் பார்த்துட்டே இருப்பார், அப்படியே பார்த்துட்டு இருப்பார். இங்கே ஒரு கவுண்டர் தேவை, நம்ம கவுண்டர் எடுப்போம்னு தெரியும் அவருக்கு, புரிதுங்களா உங்களுக்கு? ஆனால் இந்த நான் இப்போ லாஸ்ட்டு வினய விதய ராமான்னு ஒரு படம் பண்ணேன். இப்போது நம்ம ராஜமௌலி சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃப்ரேமில் உட்காந்துருப்பார். இந்த இது எப்படி வரும் எப்படி வரும்னு பார்த்துட்டே இருப்பார். இந்த வினய விதயமாக பண்ணும்போது பொய்ப்பாட்டு சீன் வந்து அகண்டா படத்தில் டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பிகினிங்லேருந்து நான் தான் நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன். அவர் ஒரு விஷயத்த சொன்னால் நான் சொல்வேன் இப்படி வரும் சார், இல்லை இதை மாற்றினா என்ன வரும்னு கேட்பார். மாற்றும் இந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். ஓ ஓ, அப்போ ஓகே மாஸ்டர், அப்போ எனக்கு இப்படி ஒரு ஆங்கிள் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க பார். சில விஷயம் கேட்பாங்க. அதே மாதிரி ஹரி சார் எல்லாத்துமே தலையிடுவார். ஹரி சார் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன், சிங்கம் திரி பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் தலையிடுவார். இதே வந்துச்சு இதே வந்துச்சுன்னு போது இல்லை சார், அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறது உள்ளே இருக்கானா இல்லை வெளியே போயிட்டானு. ஸோ அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நம்ம ஒர்க் பண்ணுறது, அது நல்ல விஷயம் தானே சார். அவங்களும் இப்போ அவங்க வந்து உள்ளே தலையிட்டாங்கன்னா அதில் ஏதோ ஒரு பூசு வரும் இல்லையா, நம்ம யோசிப்போம் இல்லையா, தூண்டி விடுறதானே சார், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை படமாக்குறதுக்கு முன்னாடி முழு கதையை உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? 100% நினைப்பேன் சார். ஏன்னா எங்கேயோ ஒரு விஷயம் அந்த ஃபைட்டில் லீடு கொண்டு வரலாம்ல சார். ஆக்சுவலாக ஊர் மதிய படத்தில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வாழை கொண்டு நெப்பலில் குத்தணும் ஹீரோ, அது குத்தணும். அப்போது குத்தும்போது இவர் இவர் சண்டை போட்டிருப்பார், போட்ட ஒரு மாதிரி காற்று ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வாழ் தான் அந்த ஃபேமிலியோட இதுன்னு வச்சுருப்போம், கதையில் வச்சுருப்பாங்க அவங்க கதைக்கு. அப்போது காற்று அடித்து அந்த மாலை தட்டி அந்த வாழ் கீழே விடும், சரத் மந்திரிக்கு வந்து விடுவார், அந்த தட்டி விடும், அந்த வாழை எடுப்பார். சும்மா வாழை எடுக்கிறதுக்கும் ஒரு காற்று அடித்து மாலை வந்து வந்து தட்டி விடுறதுக்கு அது கனெக்ட் ஆகல, சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான் சார், அது சின்ன ஒரு எக்ஸாஸ்டேஷன் தான் சார். இது புரிதுங்களா? இதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறேங்க சார். நீங்கள் பூல் ரங்குடுன்னு ஒரு படம் சார், அது பெரிய கிட்ட சார், சுனில் ஹீரோவானார். அதில் வந்து அவன் காமெடியானாவே வாழ்க்கையில் இருப்பான். அவனுக்கு முறப்பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரிஞ்சவொன்னே அவன் ஒரு காமெடியன் தான் சார். அவன் அவனை ஊர்லேயே மறைக்க மாட்டான், காமெடி பண்ணுற கேரக்டர். அப்போது ஹீ வில்லன் வந்து அடிச்சு போடுவான், அடியே அடிப்பான், அடிக்கும்போது அடிக்கவே மாட்டான். அவங்க அம்மா சொல்லு தடுக்கும், நீ வேணாடா புள்ளடா விட்டுனா போமா, நீ எப்படி நீ எதனா பார்த்து அவனே பார்த்தா வளப்புள்ள தானே அடிச்சு போட்டோம். போட்டோன்னு அடி அடி போதும் பிளட்டு காத்தும். அப்போது அந்த அம்மா அந்த கேரக்டர் சுமித்ரா பண்ணாங்க, நம்மளோட பழைய சுமித்ரா. அவங்க அழுவாங்க, அழுப்போ பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் ஃபங்க்ஷன் மாதிரி ஆஞ்சநேயர் பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியே இருக்கும்போது நான் ஷார்ட்டாக வச்சுட்டு அப்படியே லென்த்தாக ஷார்ட் இருக்கும், அப்படியே ஃபோக்கஸ் ஸ்லோ ஆகும்போது ஒரு ஆஞ்சநேயருக்கு கலசத்தை தண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த தண்ணி வெளியே லீக் ஆகி வெளியே வந்துட்டுருக்கும். ஒன்று அந்த அம்மா ஐடியாச்சு. இப்போது சில பேர் இப்படி பார்ப்பாங்க, ஜூம் ஜூமுக்கு ஜூம், அது வழக்கமான ஷாட். இவங்க அப்படியே வேண்டி வேண்டிட்டு ஐயோ என்னாச்சும் பிள்ளை போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஸ்லோ சிப்பர் அந்த வாட்டர் வழியே வரும், அப்படியே வழியும். அந்த அம்மா ஐடியா வந்துச்சு, வேணும் ஓடி போய் அந்த பாட் தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க. அவன் மயக்கமாக போட்டான், மயக்க போட்டு போட்டு போகிறாங்க. எல்லோரும் போயிட்டு இந்த அம்மா தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு அதை தூக்கி அடிப்பாங்க. அந்த தண்ணி போய் அப்படியே போகும், போய் என்ன பண்ணால் ஒரே ஒரு ட்ராப்பு தண்ணிக்குள்ளே போய் அந்த பூமியில் பட்டோன்னா அந்த டஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் வெளியே வரும், பூம்னு வரும். அது பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்கும், டைட்டாக ஷார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தண்ணி மேலே விடுவோம், அப்படி எழுந்துச்சு அப்படி பார்ப்போம். பார்க்கும்போது அந்த கோயிலில் ராஜகோபுரம் தான் பார்ப்பான். அடித்து மயக்கம் போட்டு எல்லாம் போகும் போகிற நேரம் அது பார்த்தா அந்த கோபுரத்துலேருந்து அந்த புறாலாம் பறந்து போகும். அப்படி பார்ப்பான், அவன் தன்னுடைய கட்டை கட்டிக்கு போகிற பொண்ணாக வில்லு எடுத்துகிட்டு போகிறான். இந்த பக்கம் பார்த்தா அம்மா கும்பிட்டுருக்காங்க, அவங்க அப்பா அழுத்துட்டுருக்காரு. அப்படி பார்ப்போம், இப்போ எந்திரிப்பான், எந்திரிச்சு அப்படி இன்னோசெண்டாக எழுந்திரிச்சு அப்படி பார்ப்பான் என்ன நடந்தது போட்டு. அப்போது அங்கேருந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் கடப்பாறை எடுத்து தூக்கி அடிப்பான். அது இவன் அப்படி இப்போ இது வரைக்கும் ஒரு இன்னோசெண்டாக இருந்தானே, கடப்பாறை வந்து பயந்து ஓடல, இப்போ அப்படி நிமிந்து நிற்பான். அது ஜஸ்ட்டு மிஸ் ஆகி சட்டை தீட்டுவோம், 6-pack மிஸ் ஆகிடுச்சு, 6-pack கூட இருக்கான். ஸோ இதுதான் நம்மளை கிரியேட், புரிஞ்சுங்களா சார்? அது ஆக்ஷன் மாஸ்டர் கிரியேட் ஆகுது. அது இப்போ சட்டையை கிழிக்கலாம்,
அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் அடித்து ஓப்பன் பண்ணி சக்குன்னு குதிச்சு நான் அவர் பேக்கில் தான் பாட்டிப்பான். அடிச்சுக்கும்போது சின்ன ஒரு எண்டு ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே ரவுடி தான். இந்த உலகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் அப்படி சித்ரா சார் ரவுடி தான், நானும் ரவுடி தான். இந்த அம்மா பொண்டாட்டி பிள்ளை வேஷ்டி இந்த சட்டையெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ரவுடி தான். நல்ல சார் டைலாக்ல சார் அது அந்த டைலாக் சொன்னால் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்போ நான் ஆட் பண்ண சொல்லுங்கள் இது பயங்கரமாக. அதே மாதிரி நான் ஒரு பாலகிருஷ்ணா ஒரு லெஜண்ட் பண்ணும்போது கூட இதே போய் படிச்சுருந்தா சார், அது இந்த ராதிகா ஆப்தேவை குத்திடுவாங்க, குத்தி தூக்கி போட்டு அது குத்துற விஷயம் தெரியாது, ஆக்சுவலாக சஸ்பெண்டாக இருக்கும். அப்போ நம்ம ஜெகதி பாபு சார் சொல்லுவார், அவன் சொல்லுவான் எனக்கு வந்து நான் சாப்பிடும்போது உப்பு ஜாஸ்தி சாப்பிடுவேன், காரம் ஜாஸ்தி ஆகிருக்கேன், ஆனால் சூடு சொன்னால் ஜாஸ்தி இவ்வளோ நாள் நீ உன்னை விட்டு வச்சு உன் குடும்பத்தை விட்டு தப்பு, உன்னை நான் சாவடிக்கணும், அவன் உன்னோட அவன் வரணும், இல்லை பாலகிருஷ்ணா வரணும், அதாவது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வரணும் அப்படின்னு. ஒன்று ஒரு டைலக், கொக்கா கொக்காவுக்கு எப்பவுமே நாய் கொலைச்சினா இருக்கும், சிங்கமும் பசிக்கும் புளியும் பசிக்கும். அது டைலக் என்ன சார், நீங்கள் நாயை காட்டணும் சார். யானைக்கு எப்பவுமே ஒரு திமிர் இருக்கும், யானைனால திமிர் இருக்கும், சிங்கத்துக்கு பசி இருக்கும். அந்த சிங்கத்தோட உங்கள் ஹீரோ வரான், அதை கனெக்ட் பண்ணுங்கள் சார், நல்லாயிருக்கும். எனக்கு சொல்ல தெரில அப்படின்னா இது புரிதா சார். ஒன்று அவர் டைரக்டர் கரெக்டு, யானைக்கு அகவுக்குவா சிங்கத்துக்கு ஆக்கலுக்கா மா சிங்கம் வச்சிருந்து சூடு அப்படிம்பா இது பிடிச்சார். இப்போ நமக்கு ஒரு விஷயம் வரும், அந்த டைலாக் பார்த்தோன்னு வந்துடும், அது இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது அவங்க பண்ணிவிடுவாங்க. விஷயத்த சொல்லிட்டோம்னா அதே மாதிரி சஞ்சய் தத்து சாருக்கு ஒன்று ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் கிடைக்கும்போது எல்லோரும் வருவாங்க, ஒரு சோடு கையில் கிடைக்கும், சப சப சப்னு வெட்டுவார், எல்லாரோட காலுக்கையும் அவுட் ஆஃப் போஸ்ட்டு பீஸ் பீஸாக போயிட்டுருக்கும். ஃபோக்கஸில் போனால் ரொம்ப வயலண்டாக இருக்கும், இல்லை அவுட் ஆஃப் போஸ்ட் கிடைக்கும். அடிச்சுட்டு ஒருத்தன் அடிப்பார், ஒரு கிளாஸ் உடனே கீழே கொட்டியிருக்கும், கொட்டினா அந்த கிளாஸ்லுடைய கண் கையெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஹீரோட கண்ணில். இது ஷார்ட்டை வச்சா எல்லாத்துலேயும் ஒரு இதில் கையை ஒரு கண்ணு ஒரு இருக்கும். அப்போ சொல்லுவார், நீ என்னை சாவடிக்கணும்னு நினைக்கும் போது என்ன நினச்சாலும் ஒன்று நம்ம கொண்டு விடுவோம் அப்படின்னு என் டைலாக் எழுது அப்படின்னு சார்ட்டு சொல்லு. அவர் ஒன்று ஏ கேரே அது என்ன கடல் அப்படின்றார். அது அது ரஜினியோட பல படங்களில் பணியாற்றி இருந்தாலும் முதல் படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது சொல்லு. அது அது நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அவர் கூட, ஏன்னா 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 அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா அதாவது ஃபஸ்ட் நல்லா கேட்டுங்க, இப்போ சித்ரா சார் எப்படி நீ உங்கள் எப்படின்னா நல்லா தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். என் கேரக்டர் மாறிருக்காருன்னு நினைக்க மாறலாம் நினைக்கிறேன் நீங்கள். இது எப்போவுமே நான் வந்து என்ன ரஜினி சார் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன், நான் எம்ஜிஆர் ஃபேன், அதுக்கப்புறம் இவர் ஃபேன் தான். அவர் அவருடைய படங்கள்லாம் பார்த்து ரெண்டு பேருக்கேன். ரெண்டாவது வந்து அவர் முத்து படம் பண்ணும்போது நான் இப்போ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பிசங்கோட்டை இங்கோட்டை ராஜகிரி சார் படம் அந்த எல்லாம் பேரலாக போயிட்டுருக்கேன். அப்போது ரஜினி சார் எனக்கு சந்தேகப்பட்டார், எவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க கேவலமாக இருக்காங்க இவர். இவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மேபி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சார் நான் வந்து முத்து படம் பண்ணுறோம் பெரிய ஹாப்பி, ரஜினி சார் படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அரண்மனை கிளி படம் பார்த்துட்டு அவர் வந்து வீரா ஷூட்டில் இருந்தார். அப்போ பைக்கு தான் நாங்கள் சுற்று ட்ராவல், அப்போ பைக்கில் ஏவி கூட போகும்போது ஸ்டன்ஸ் பை அஸ்டண்ட் அவன் சொன்னான், அண்ணே ரஜினி சார் பார்க்கலண்ணே, டேய் அவருக்கு நம்ம யாருன்னு தெரியும் படம் நீ போய் பார்க்க சொல்கிறேன். அண்ணே நம்ம படம் இப்போ ரிலீஸ் சூப்பர் ஹிட்டாக ஓடுதுலண்ணே, நம்ம பேரஸ் நான் தெரியவண்ணே அப்படின்னு. டேய் போடா அவர் 1000 சூப்பர் ஸ்டாரா அவர்லாம் நம்ம எவ்வளோ தெரியா, இன்னும் நம்ம இதை மாதிரி 3 ஹிட்டு கொடுத்தாதான் தெரியும். இப்போதான் கிட்ட கொடுத்துருந்து ஆனால் எனக்கு கம்மி இருக்க சொன்னார். இவன் துருத்துன்னு போய் ஜெயராமன் தான் இருந்தார், அவர்கிட்ட பேசி கனல் கண்ணன் மாதம் வந்திருக்காரு சொன்னாங்க. நீ ஒன்று நான் வெளியே நிற்கிறேன் சோபை, அண்ணே உள்ளே வாங்கினேன், அண்ணே உள்ள வாங்கினேன்றான். டேய் ஃப்ளோருக்குள்ளே ஏதாவது ரஜினி சார் ஃப்ளோர் வெளியே போயான்னு சொல்லிட்டு அசிங்க, நம்ம எவனும் தெரியும் பெருசாக தெரியாது. சொன்னோட நான் வேணா சார் உள்ளே வா சொல்லி உள்ளே போனவுடனே நான் அதாவது சரி எங்கேயோ திட்ட போகிறாங்க சரி ஓரம் விட்டு பார்த்ததுன்னு உள்ளே அந்த அந்த விளக்கு வச்சு கோலம் போட்ட ஒரு சீருக்குல அந்த சீன் எடுத்துருக்குறாங்க. அப்படி ரஜினி சார் தூரமாக வந்திருக்காரு, நான் அப்படி ஐயோ ஐயோ தர்மசங்கரமாக இருக்கு, டேய் இருங்கண்ணே டேய் போயிடலாண்டா, இல்லை நான் ஜெயராம் சார் சொல்கிறேன் ஜெயராம் சொன்னார் இல்லை அங்கேருந்து வந்தார், இவர் வெளியே தான் போக போகிறாரு, இது ஃப்ளோருக்கு வெளியே போகிறாரு சொல்லி ஒதுங்கண்ணே. அப்படி அது டக்குன்னு எனக்கு தனியாக பிடிச்சி கண்ணா அவங்க படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணீங்க, ஒரு பாட்னர் புதுசாக இருந்ததுன்னா நான் அப்படியே தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் நம்ம குடிச்சு சந்திப்போம்னா அப்படின்னா சார் ரொம்ப நேரம் அப்படி விட்டா போன ஓடி வந்தது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மறுச்சு விடல அவர் அவர்கிட்டலாம் பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிட்டுருக்கிறேன்,
அதுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா நான் சென்னையில் வந்த புதுசில் விஜயா கடலில் ஒரு சும்மா ஷூட்டிங் பார்க்க போனோம், கூப்பிட்டு போனாங்க, உள்ளே போயிட்டேன். ரஜினி சார் டான்ஸ் சிந்தி படத்தில் டான்ஸ் வந்தார், அப்போயே நான் மிரண்டு போயிட்டேன் அவரை பார்த்து. அதுக்கப்புறம் முத்து படத்துக்கு இவர் தான் ஃபைட் மாஸ்டர்னா கிளைமாக்ஸ் மேலே எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் உள்ளே அந்த சரத்பா உள்ள சீனை என்ன டைரக்டர் எடுக்க சொல்லிட்டார், அதை நான் எடுத்துருக்கேன். இவர் வரது வெளியே வர ஷார்ட்லாம் நான் எடுத்துட்டேன். அதான் ரவிக்குமார் சார் எப்போவுமே நிறைய வேலையை என்ன கொடுப்பார், பிரித்து கொடுப்பார். அப்போது அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணார் தான், ஃபைட் எடுத்துக்கும்போது நிறைய ஷார்ட் எடுத்துருந்தேன். அவருக்கு நான் எடுக்கிற ஷார்ட் உண்மையில் புரியலை, நான் ஒரு ப்ளாக்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருப்பேன், வாங்க வாங்க வாங்கன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணா இதை ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னாரு. நான் உடனே இல்லை சார், இதோட கவுண்டர் ஷார்ட்லாம் அப்படி எடுப்பேன் அப்படின்னா. கவுண்டர் என்னது அப்படின்னு கேட்டேன். இந்த பாருங்கள் இதெல்லாம் உள்ளா சேர்ந்த கவுண்டர்லாம் இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்படின்னு கேரக்டர். இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரேக்கில் அது ஒரு சேஸ் இருக்குது, இது கண்ணல் கண்ணன் எடுப்பாரான்னு டவுட் அவருக்கு வந்துச்சு. அப்போ அவர் வந்து இந்த சேஸ் அந்த கதையை டிவிட்டு அவங்க வந்து அந்த கேரளாவுக்கு போகிறதுனால நம்ம அந்த சேஸை வந்து பப்பவர்ம மாசிச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டா. அப்போ அவர் தான் பாப்புலர் இந்த குதிரை, அவங்க குதிரை சேஸ் எல்லாம் சரி ஓகே அப்படின்னு. உடனே நான் ரவிக்குமார் சார்ட்ட போனேன், என்னண்ணே இந்த ஒரு படத்தை கொடுத்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு. டேய் ரஜினி சார் சொல்லிட்டாரா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா. சரி நீ வேணா ரஜினி சார் போய் பேசு அப்படின்னா. பப்பர் வந்து மீட்டிங் பண்ணி போயிட்டார், பார்த்துட்டு போயிட்டார், அம்மா வந்து பார்த்துட்டு போயிட்டார் டிக்கெட்டில். நான் உடனே அப்படியே ரஜினி சார்ட்ட பேசுகிறேம்மா அப்படியே சொல்லிட்டு போனேன். அவர் வந்து அந்த திருவாங்கூர் பேலஸ் இந்த இதுக்குள்ள மேலே மாடியில் மேக்கப் போட்டுக்கிறாரு, அடையாளம் போட்டுருக்காரு. விஜயகுமார் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு, விஜயகுமார் சார் இருக்காரில்ல அண்ணா விஜயகுமார் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி யார் பேசிட்டு இருக்காரு, நான் அப்படியே போனேன், அப்படியே பக்கத்தில் போனேன், ஸ்லோவாக தான் போய் போனேன். என்ன கண்ணா அப்படின்னா உட்காருங்கண்ணா, இல்லை இல்லைண்ணே அவன் விஷயம் பேசுகிறேன், தனியாக பேசுகிறேமா அப்படின்னா. இல்லை இல்லை சும்மா பேசுகிறேன். ஒன்றுண்ணே இந்த சேஸுக்கு ஏதோ வேறு மாஸ்டர் பண்ணுற கேள்விப்பட்டேன், பட் நான் கண்டிப்பாக நல்லா எடுப்பேனே, ஏன்னா நான் வந்து ராஜீவ் சார் படம் போயிட்டுருக்கு, அர்ஜுன் சார் படம் போயிட்டுருக்கு, பிரபுதேவ படம் போயிட்டுருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 4 படத்தில் நான் தான் மாஸ்டர். இது இப்போ இது இல்லைன்னா எனக்கு வேலையை தெரியலன்னு சொல்லுவாங்கண்ணே அப்படின்னு. அவர் அப்படியே பார்த்துட்டு விக் நிப்பாட்டி அப்படி எழுந்திரிச்சார். அதை எழுந்திரிச்ச அர்த்தம் ரெண்டு அர்த்தம் எனக்கு புரியுது. எனக்கு எப்படி உங்களை போய் வாங்கன்னு சொல்லலாம், இல்லை படத்துக்கு வேலை செய்ய சொல்லலாம். ஆமாம் இல்லை அவர் தப்புட்டோமோ, நம்ம இவ்வளோ ஒரு விஷயத்தை யோசிக்காமல் நம்ம பொப்பர் வரைக்கணும், மேபி இருக்கலாம், 100% இருக்கலாம். என்ன டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு ஃபீல் பண்ணி டிஸ்ட் கேட்டுதானே உங்களுக்கு 100% நான் கேட்ட கேள்வி அப்படின்னா விஜயகுமார் சார் இப்போ சொல்லுவார், யோரி ரஜினியே மேட்டுட்டே அம்மா இது ஆனார். ஸோ என்ன அப்படின்னு கனல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவர் கத்தும்போது அப்படி சைலண்டாக இருக்கும், எடுத்து பேசக்கூடாது, பேசினா இன்னும் டென்ஷன் ஆகிடாது. இது ஒன்று ரஜினி சார் இந்த திட்டு வாங்கிறதுக்கு நான் தூக்கில் தொங்கியிருப்பேன் தலைவா அப்படியே. தமிழ் பட உலகின் முக்கியமான ஸ்டண்ட் கதாநாயகன் விஜயகாந்த், நீங்கள் ஏன் அவரோடு இணைந்து ஒரு படத்தில் கூட பணியாற்றல? அது என்னன்னு தெரியல சார், ஆக்சுவலாக ஒரு ஒரு தெலுங்கு ரீமேக்கு கேட்டாங்க. கமல்ஹாசனுடைய அபிஷன் படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் நடிக்கவும் நடிச்சீங்க நீங்கள். ஒன்றை பெத்தாலே உம்மா அப்படிம்பார், எது உம்மாளன்றது உம்மா அவளை போய் கேட்பேன், இப்படி ஒரு பிள்ளையை பெற்று போட்டியே, இது ரியாக்ஷன் வந்து அதுக்கு ரியாக்ஷன் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் stunt.talkies.co.